செலா, எங்க எப்படி போயிட்டு இருக்க? சின்ன நாளைக்கு பாம்பே போறல. ஓ, அந்த ஹோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாவா? ஆமா, அவனுக்கு ஏதாவது பிரசன்ட் வாங்கி கொடுக்கணும். அதான் ஷாப்பிங் போறேன். கரெக்ட். அப்ப நானும் வரேன். செலா செலா செலா. ஏனா சின்ன அங்க இருக்கான். நம்ம இப்படி போறது பார்த்தா எங்க போறீங்க என்ன விஷயம் கேட்பான். சர்ப்ரைஸா பிரசன்ட் தந்தா நல்லா இருக்கும். அதனால அவன் கண்ணல படாம போறலாம். குட் ஐடியா. வா வா. ஒவ்வொரு நிமிஷமும் சின்னாக்கு என் ஞாபகம் வரும். லைட் இதில் நல்லா இருக்கு, ஷேட் அதில் நல்லா இருக்கு. உனக்கு எது விடுமோ அதை எடுத்துக்கோ. இந்த இதை பேக் பண்ண சொல்லு, நான் அதை வந்துடுறேன். நீங்க புஷ்பா ஆண்டி தானே? ஆமா. ஏய், நீ நர்மதாவோட பொண்ணு செல்ல தானே? நல்லா இருக்கியம்மா? எனக்கு இப்பதானே பேசிட்டு இருந்தோம். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க. ஓ ஷூர். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம். நாங்க நாளைக்கு பாம்பே கிளம்புறோம். போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறோம். அம்மா கிட்ட சொல்லுமா? ஓகே ஆண்டி, பை பை பை. அடியே, உனக்கு மாமியாரோட யோகம் வந்தாச்சு. பென் ப்ளீஸ். கர்ணா செல்லா சாவுடா சின்ன. அப்படியே பேக் பண்ணு. ஓகே. தேங்க் யூ. வெல்கம். ஆமா, யார் அவங்க? ஃபேமிலி ஃப்ரெண்ட், சின்ன வயசுல பார்த்தது. ஓ, போலாம். நீங்க பிரிச்சு பாடுறேன். உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்துருக்கோம் தெரியுமா? எதுக்கு என் பேரு வேணான்னு சொன்னேன்? அவ கேட்கல. என்னைக்கு இருந்தாலும் சின்னாவுக்கு தெரியதானே போதுன்னு என் பேரையும் சேர்த்து கர்ணாச்சலன் எழுத சொல்லிட்டேன். உங்ககிட்ட நல்ல வச்சு இல்ல, நீ எடுத்துக்க. ரெசண்டா வந்ததுடா, நீயே வச்சுக்க. ஓகே, தேங்க்ஸ். ட்ரெயின் புறப்பட போது நீங்களே கிளம்புங்க. சில கிளம்பு. எல்லாரையும் போக சொல்ல, உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா பேசணுமா? எங்களுக்கு புரியுதுப்பா, ஊர் காசு கூட கிளம்பிடுறோம். ஊர் காசா? ஊருக்கு கிளம்பும்போது செலவு காசு கொடுப்பாங்கல்ல, அதான் ஊர் காசு. எப்படி? இந்த நீ அடிக்கடி ஊருக்கு போகணும்னு ஆண்டவன வேண்டிக்கிறேன். வாங்கடா. அப்ப சின்ன, நானும் கிளம்புறேன். கர்ணா நீரு. ஏய், 500 ரூபாய் பங்கு பிடிச்சு எல்லாத்துக்கும் கொடுடா. கொடுடா. 100 ரூபாய் இருக்கு, பிரிச்சா தலைக்கு 100 ரூபாய் தான் வரும். மொத்தம் எப்படியாவது கழட்டி வேணுமே. கொடுறானா சார்? இவன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கலாம், பிடிச்சிக்கங்க சார். நான் வாங்க பழகல சார். டிக்கெட் போச்சு, 200 ரூபாய் எனக்கு, பாக்கி 300 ரூபாய் உங்களுக்கு, பிரிச்சு எடுத்துக்கங்க. சின்ன, நான் வாங்கி கொடுத்த வாட்ச கட்டி இருக்க, எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. உன் செலெக்ஷன் என்னைக்குமே தப்பா இருக்காது. உனக்கு பிடிக்கும் செலக்ட் பண்ணிருக்கப்ப
எனக்கு பிடிக்காம இருக்குமா? உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். சின்ன, இந்த வாட்ச்ல ஓடுற ஒவ்வொரு நிமிஷமும் என் நினைப்பு உனக்கு இருக்கணும். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், என்ன உண்மை இருக்க? இரு இரு இரு, நானும் தானே வந்து வாங்கினேன், நம்ம நினைப்பு இருக்கணும்னு சொல்லு. முதல் தடவையா என்னை பிரிஞ்சு நீ போற, நீ போறதுக்குள்ள நான் திரும்பி வந்த உடனே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எதை பத்தி? வேற என்ன, கல்யாணத்தை பத்தி தான். சும்மா இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் 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 சின்ன கட்டமா இருக்கிற? பாக்குறவங்களும் எப்ப கல்யாணம் கேக்குறாங்களா? சொல்லுச்சலா, நேத்தி கூட கடையில ஒருத்தர் பிரசன்ட் வாங்கும் போது கேட்டார்ல. நான் வந்த உடனே பேசி முடிவு பண்ணிடலாம். நான் வரேன் சில, வரேன் கர்ணா. ஓகேடா. காதல சொல்லணும். I love you சின்ன.